கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜிலேட்டா இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது முட்டை கொலஸ்ட்ரால் அண்ட் ஹார்ட் அட்டாக் இந்த மூணு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் முதலாவது எக்கை பற்றி பார்த்துடலாம் முட்டையில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் முட்டையில் வந்துட்டு ப்ரோட்டீன் கால்சியம் விட்டமின் ஏ டி பி டூ பி ட்வெல் அயோடின் ஃபாஸ்பரஸ் ஃபாலேட் கோலின் இன்னும் நிறைய ஃபேட்டு இது போல் நிறைய சத்துக்கள் வந்து எக்கில் இருக்குது அப்போலாம் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்ததான்னு கேட்பாங்க அதெல்லாம் போக இப்போ வந்து என்னென்னா முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படிங்கிறது மட்டும் சிலர் சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் சரி ஃபஸ்ட்டு வந்து முட்டையில் வந்துட்டு ஒரு முட்டை எடுத்துட்டீங்கன்னா அந்த முட்டையில் வந்துட்டு நூறுலேருந்து சாரி நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு மில்லிகிராம் வரை கொலஸ்ட்ரால் வரும் இதுக்கு முக்கியமான காரணம் முட்டையோட மஞ்சக்கூரம் ஸோ இதனால தான் வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் முட்டை வச்சிங்கன்னா நான் மஞ்சக்கூரம் சாப்பிட மாட்டேன் மஞ்சக்கரு சாப்பிட்டா வந்து எனக்கு ஃபேட்டு வந்துடும் நான் வந்து குண்டாயிடுவேன் அப்படின்ட்டு எல்லாருமே ஒதுக்கிறத நீங்கள் அதிகப்படியாக பார்த்துருப்பீங்க சரிங்களா இதுக்கு என்ன ரீசன்னு சொல்லிடுறேன் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சில ஸ்டடீஸ் பண்ணாங்க அந்த ஸ்டடீஸில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு உடம்புக்கு வந்துட்டு டெய்லி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம் அப்படியே ஒரு கொலஸ்ட்ரால் போதும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஃபுட்டு வழியாக உட்கொண்டா போதும் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கில் ஒரு முட்டையிலேயே வந்துட்டு கிட்டத்தட்ட இருநூறு மில்லிகிராம் ஆஃப் கொலஸ்ட்ரால் வந்து கிடச்சிடுது அப்போ எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் வந்துட்டு உடம்புல தேவை இல்லாமல் போய்ட்டு பிளட்டில் ஏறும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்துட்டு இதை வந்து கண்டுபிடி இந்த மாதிரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவங்க சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்துட்டு உடம்புல வந்துட்டு நம்ம எடுக்கிற வந்து ஃபுட்டு வழியாக எடுத்துக்கிற கொலஸ்ட்ரால் வந்துட்டு பிளட்டை போய் வந்து ப்ளட் கொலஸ்ட்ராலாக தங்காது அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க இது என்னதால எதனால் அப்படின்னா நம்ம டெய்லியும் வந்து ஒரு உடம்புக்கு வந்துட்டு ஆயி ஆயிரத்தி ஐநூறுல இருந்துவிட்டு இரண்டாயிரம் மில்லிகிராம் ஆஃப் கொலஸ்ட்ரால் வந்து தேவைப்படும் இந்த கொலஸ்ட்ராலை வந்துட்டு நம்ம வெளியாக ஃபுட்டாக எடுத்துக்கலனாலுமே நம்மளுடைய லிவர் இருக்குல்ல நம்ம லிவர் வந்துட்டு அதை வந்து செக்ரீட் பண்ணியே கொடுத்துடும் உடம்புக்கு அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுட்டில் வந்து கொலஸ்ட்ரால் வந்துவிட்டு இன்கேஸ் வந்து அதிகமாக எடுத்துட்டால் கூட அதுக்கேற்ற மாதிரி லிவர் தன்னுடைய ஃபங்க்ஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக கூட பண்ணிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு ஹார்ட்வேர் ஸ்டடி ஹார்ட்வேர்ல ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க அதில் என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா முட்டை டெய்லியும் ஒரு முட்டை சாப்பிடலாம் ஆனால் வந்துட்டு அந்த முட்டை வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஹெல்த்தில் அதாவது ஹார்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமே கொடுக்காது அப்படின்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் ஆசிய மக்கள் வந்து டெய்லியும் ஒவ்வொரு எக்கு சாப்பிட்ருப்பாங்கள்ல அவங்கள வச்சும் வந்துட்டு ஒரு ஸ்டடி பண்ணதில் வந்துட்டு பத்துலேருந்து இருபது சதவீதம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்த ப்ராப்ளம்லாம் ரிடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மேலும் அவங்க வந்து படித்து பார்த்ததில்ல வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்துட்டு டெய்லியும் வந்து ஒரு எக் எக்கு எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அன்ஹெல்தியாக வந்து பேக்கன் அப்புறம் பிரெட்டு இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டமாக அதில் வச்சுட்டு சாப்பிட்டாங்க ஆனால் வந்துட்டு ஆசியாவில் உள்ளவங்க வந்துட்டு இப்போ முட்டை சாப்பிட்றாங்கன்னா அவங்க வெறும் முட்டையை வந்து ஸ்கிராம்பிள் எக்காவோ இல்லை ஒரு ஆம்லேட்டாவோ இந்த மாதிரி தான் உட்கொண்டுட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த ரெண்டு வேரியேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்காக என்ன நடந்தது அப்படிங்கிறத சொன்னாங்க ஸோ முதலாவது என்னாச்சுன்னா உடம்புல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்ம உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணும் எப்போவுமே அந்த அப்சர்வ் பண்ணுற பண்ணுறது நம்ம மற்ற ஃபுட்டில் வந்து அப்சர்வ் பண்ணுறது ஆன்டி ஆக்சிடென்ட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்கிறது என்னென்னா உடம்புல வந்து நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும்ல நல்ல கொலஸ்ட்ரால்டைய ஃபங்க்ஷனை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறத ரெண்டாவதாக சொன்னாங்க மூணாவது ஹார்ட்டில் உள்ள பிளாக்கேஜஸ் இது எல்லாத்தையுமே ரிடியூஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறதையும் வந்து மூணாவது பாயிண்ட்டாக அவங்க எடுத்து வச்சாங்க ஸோ இது இப்போ வந்து இந்த இவ்வளோ விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் இதுலேருந்து நான் கன்க்ளூட் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து ஒரு நாள் வந்துட்டு முழுவதுமாக ஒரு முட்டையை நம்பி வாழ போகிறது இல்லை நான் சொன்ன மாதிரி அதுலேயே ஆல்ரெடி ஒரு முட்டையிலே வந்துட்டு இரநூறு மில்லிகிராம் ஆஃப் கொலஸ்ட்ரால் இருக்குது இது போக நம்ம கண்டிப்பாக எப்படினாலுமே வேறு ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடுவோம் சாதம் சாப்பிடுவோம் இல்லை ரொட்டி சாப்பிட்லாம் இல்லை வந்து ஓட் சாப்பிட்லாம் இல்லை நான் சிலர் வந்து பர்கர் சாப்பிடுவேன் இல்லை கூலோ கொஞ்சம் ஏதோ ஒன்று நம்ம குடிக்க தான் போகிறோம் சரிங்களா சாப்பிடுவோம் அதனால வந்துட்டு எக் சாப்பிடுங்க டெய்லியும் ஒரு எக்கு சாப்பிடலாம் ஆனால் ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பத்து முட்டை அவங்க முட்டை சாப்பிட்றாங்கிறதுக்காக எல்லாருமே அப்படி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை உங்களோட உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் லெவல் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் ஒரு மாதிரி அவங்களோட மெட்டபாலிசம் மாதிரி இருக்கும் உங்களோட மெட்டபாலிசம் மாதிரி இருக்கும் அதனால டெய்லி ஒரு முட்டை எடுக்கிறதுல தப்பில்லை இல்ல ரெண்டு முட்டை கூட எடுத்துக்கோங்க ஆனால் பிளான் பண்ணியிருக்கோங்க உங்களோட உங்களோட பாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு பிளான் பண்ணி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக வாழுங்க ஸோ இன்னும் வேற ஒரு தகவலில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி பாய் பாய்